வணக்கம், ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6 மாதத்து குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்த வரைக்கும் சாப்பிட்ற செரலக் மாவு நம்ம வீட்டிலே எப்படி ரொம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் ரெடி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி எல்லாமே இதே அளவில் தான் நான் எடுக்க போகிறேன். இதே கப்பில் வச்சு அளந்துக்கிறலாம். அடுத்து அதே அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு அதே இதில் சேர்த்துக்கிறலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கிறலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, தொளி உளுந்து சேர்க்க வேண்டாம், அதில் கசப்பு இருக்கும், இந்த உருட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கோம். இப்போது பாதாம் சேர்த்து அதே அளவு முந்திரியும் இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ நாம் பருப்பு வகை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டோம். இப்போது இது எல்லா அளவும் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு இதில் நம்ம அரிசி சேர்க்கணும். இதை வந்து நம்ம அளந்துக்கிறலாம். நான் இன்னொரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1/2 பவுலுக்கு இருக்குது. இதில் இன்னும் 1/2 பவுலுக்கு அரிசி போட்டோம்னா நமக்கு சரியாக வரும். இன்னும் கணக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு அளவுக்கு இன்னும் சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன், அதில் மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பவுலுக்கு கரெக்டாக இருக்குது, உளவு இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை நம்ம கோபுரமாக சேர்த்துக்கிறலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதே அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கணும், அதனால தான் நான் அளந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இதை பவுலில் சேர்த்துட்டு இதே பவுல் அளவுக்கு நம்ம வீட்டில் சமையல் அரிசி எது இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் சமையலுக்கு வாங்குகிற அரிசி எதுனாலும் சரி, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சரியாக சேர்த்துட்டோம். மிச்சம் கொஞ்சம் கோபுரமாக அதில் சேர்த்ததுனால இதுலேயும் கோபுரமாக நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நனைய வச்சுருவோம். இது இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிக்கோங்க. நம்ம இந்த பயிர் வகை பருப்புலாம் போட்டிருக்கிறதுல வந்து கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு 3-4 தடவை கழுவினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செய்ய போகிறோம், அதனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த தண்ணி நல்லா தெளிவாக வர வரைக்கும் 4 தடவை 5 தடவை கழுவினாலும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 தடவை கழுவி எடுத்திருக்கேன். இந்தளவு கழுவி எடுத்தாச்சு. இனிமேல் இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும், எல்லாம் நல்லா ஊறிடும். இப்போது இந்த தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம தண்ணி வார வரைக்கும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு 2 மணி நேரம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 2 மணி நேரத்தில் எல்லாமே நல்லா ஊறிடும். 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இதில் நம்ம ஏதாவது ஒரு பருப்பு எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா ஊறி இருக்கணும். ஒரு பருப்பு எடுத்து உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் இப்படி லேசாக நசுங்கு பட்டுருச்சு அப்படின்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த தண்ணி நல்லா வடிகட்டிடலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இப்படி ஒரு சல்லடையில் வச்சு நல்லா தண்ணியை வந்து வடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம காய வைக்க போகிறோம். இதே மாதிரி பெருசாக உள்ள தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க, காய வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி தட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ மழை வருது எப்போ வெயில் வருதுன்னு தெரியலை. திடீர்னு மழை அப்படின்னா தட்டோடு அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம். நம்ம இப்படி துணியில் போட்டோம்னா எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாகும், அதனால் தட்டு இருந்தால் தட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் இப்படி துணியை போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிறது நல்லா விரித்து விட்ருங்க. இது நல்ல வெயிலில் காய்ஞ்சதுன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். இந்த ஈரப்போ தான் கம்ப்ளீட்டாக போயிடணும். ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்குது, அதனால் இது காயறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு 5 மணி நேரம் ஆகும் நல்லா வெயிலில். இப்போ எங்கள் ஊரில் நான் இதை காய வைக்கிறதுக்கு வெளியில் வந்து ரொம்ப காற்று அடிக்குது, வெயிலும் அடிக்குது காற்றும் அடிக்குது. அதிக காற்றுல வச்சோம்னா காற்றுல வர்ற தூசி பூரா இதில் தான் போடும். அப்புறம் நம்ம இது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 4-5 தடவை அதில் அழுக்கு போகிறது கழுவிருக்கும். மறுபடியும் இதில் தூசி போடாமல் பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு தான். அதனால் இப்போது இதை நான் வீட்டுக்குள்ளே ஃபேன்லேயே காய வச்சு எடுத்திருக்கேன். ஃபேனில் காய வைக்கிறதுக்கு 9 மணி நேரத்துக்கிட்ட ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா சரசரன்னு காஞ்சி எடுக்கிறதுக்கு இப்போ ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை. இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு வறுத்து எடுக்கணும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு இதில் பாதி மட்டும் சேர்த்துக்குருவோம். எல்லாம் போட்டு வறுக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். கொஞ்சமாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வறுபட்டுரும். இது நல்லா செவந்து வரணும். ஒரு 7-8 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு ஒரு தடவை போட்டு எடுக்கிறதுக்கு. இப்படி நல்லா வறுத்து விட்ருங்க. நான் அரிசிலாம் நல்லா பொறிஞ்சு வர்ற மாதிரி வரும், நல்லா நிறம் மாறும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நாம் இப்படி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணோம் அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காண்டி இதை நல்லா வறுத்துருங்க. நல்லா கலர் மாறிடணும். பாருங்கள் மொதல் போட்டதுக்கு போய் எவ்வளோ கலர் மாறி இருக்குன்னு.
அதிகமாக இருந்தால் ரெண்டு தடவையாக போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சமாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவையில் வறுத்து எடுத்துடலாம். இப்போது நல்லா நிறம் மாறி இருக்குது. இந்த அளவு ஆகிற வரைக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா அடியில் நிறம் மாறிடும். இப்போது ஒரு தட்டுக்கு இதை மாற்றிடலாம். மறுபடியும் இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கிறலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதையும் அதே பிளேட்டில் தட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இது பொடி பண்ணலாம். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறணும். மிக்சியில் அரைக்கும் போது ஏற்கனவே சூடு ஏறும். அதனால் சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிக்கிறலாம். நல்லா விரித்து விட்ருங்க. இப்போது சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம். மிக்சி ஜார்லேயும் நான் ரெண்டு தடவையாக தான் போட போகிறேன். இதில் நம்ம குழந்தைகளோட கலரை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்காங்க, இன்னும் கலர் வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா கலராகவும் இருப்பாங்க. நாம் ரெடி பண்ணுற மாவும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, வேண்டான்றவங்க குங்குமப்பூ சேர்க்க வேண்டாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. வீட்டில் இந்த அளவுக்கு பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. அது நல்லா பவுடர் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு ஜாரு அரைச்சாச்சு, இன்னொரு ஜாரும் இதில் அரைச்சி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்படி லேசாக கட்டிகள் மாதிரி இருந்தால் கரைச்சி விட்டுருங்க. அது மிக்சியில் அடியில் இருக்கிறது லேசாக ஒரு இடத்துல இது அப்படி இருக்கும். லேசாக நொறுக்கி விட்டிங்கன்னா போயிடும். இப்போது இந்த மாவில் நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு லேசாக ரவை பதத்தில் இருக்கும். ஒரு சிலது ஃபுல்லாக மாவு மாதிரி அரைப்பட்டிருக்காது. இதை லேசாக நம்ம ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு வந்து சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் இதை மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கினீங்கன்னா சளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 6 மாதத்து குழந்தையிலேருந்தே கொடுக்கோன்னு சொல்லியிருக்கோம். இப்படி சளிச்சு எடுத்திங்கன்னா தான் மாவு நல்லாயிருக்கும். மேலே 1-2 இருக்கிறது தங்கிரும். லாஸ்ட்டு வாரத்தை மறுபடியும் ஒரு ஜார் போட்டு அரைச்சி இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். நீங்கள் மாவு மில்லேருந்து அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை இது ஆற மட்டும் வச்சுருங்க. சூடாக இருக்கும். ஆற வச்சுட்டு மாற்றி வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம வீட்டில் இப்படி சளிக்கும் போது ஆற வைக்க வேண்டாம், இது ஆறிடும். சளிச்சு மட்டும் எடுத்துக்கிறலாம். மாவு சளிக்கும் போது கீழே வந்து ஒரு அகலமான உள்ள பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லைனா கீழே சிந்தி மறுபடியும் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது அவ்வளோ சுத்தமாக இருக்காது. இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னா மாவை வந்து ஒரு கிளாஸில் இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு சின்ன பொருள் இருந்தாலும் நீங்கள் இப்படி சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கீழே ரொம்ப சிந்தாது. அது ஒரே இடத்துல விழும், ரொம்ப விரிஞ்சு விழாது. பாருங்கள், இதை வந்து நம்ம சின்ன பொருள் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் சரி அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் விழாது. இப்படி கிளாஸில் வச்சு கூட நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போது எல்லா மாவையும் சளிச்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா மாவு மில்ல அரைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா பவுடர் மாதிரி இருக்குது. இப்போ இதை ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிறலாம். இதில் போடும்போது சூடு இருக்கக்கூடாது. நம்ம இப்படி சளிச்சதுனால சூடு போயிருக்கும். சூடு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா லேசாக கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எடுத்து வைங்க. இது 2-3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலையே ரொம்ப ஆரோக்கியமாக தயார் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவும் தயார் பண்ணியாச்சு. நம்ம கடைகளில் வாங்குறது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. அது போகவுமே இன்னும் மிச்சம் இருக்குது. அது இன்னொரு பாக்ஸில் மாற்றிக்கிறலாம். நமக்கு இந்த அளவுக்கு இப்போ மாவு இருக்குது. இது இருக்கட்டும். மிச்சம் இருக்கிறத இன்னொரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கிறலாம். பாருங்கள், இந்த பாட்டிலில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதிலேருந்து குழந்தைங்களுக்கு எப்படி சிரலை கிண்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். 6 மாதத்து குழந்தைங்க அப்படின்னா 1 ஸ்பூன் போதும். போட்டு ஒரு 100-150 மில்லி வரைக்கும் இதில் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணலை இன்னும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணும்போது சின்ன பாத்திரமாக வச்சுக்கோங்க, பெரிய பாத்திரமாக வைக்க வேண்டாம். 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இப்போது இது கூடவே இனிப்புக்காக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன்னா சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கிறலாம். நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கிறதுக்கு இந்த அளவு வந்து இனிப்பு வந்து மீடியமாக இருக்கும். அரை இனிப்பு தான் இருக்கும். அளவுக்கு மீறி குழந்தைங்களுக்கு இனிப்பு போட்டு கொடுக்காதீங்க. இனிப்பே இல்லைனாலும் ரொம்ப சப்புன்னு இருக்கும். நம்ம இதில் தண்ணி அரிசி பருப்பு இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். சப்புன்னு இருக்கும், அதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஓரளவுக்கு இனிப்பு கொடுக்கலாம். இதில் வெள்ளை சர்க்கரை தவிர நீங்கள் பனங்கற்கண்டு கருப்பட்டி வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே அது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவு வரும்போது நம்ம அடுப்பாக பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இன்னும் கெட்டியாகிற வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா
ஆறினதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். இந்த அளவு இருக்கும்போதே நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். இது இன்னும் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி கொடுத்துரும், நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது 6 மாதத்து குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் இது கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளைனாலும் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். கலர் கம்மியாக இருக்காங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ சேர்த்து கொடுத்தீங்கன்னா இது சாப்பிடும்போதே குழந்தைங்க கொஞ்சம் நிறமாகவும் ஆயிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான சரலக் நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். நாமளே குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அது கொடுக்குறதுல நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நல்லா சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் குழந்தைகள் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. நாம் இதில் பருப்பு, முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்துருக்கோம். குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க. அடிக்கடி பசிச்சு அளவும் மாட்டாங்க. நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.